உழவண்டா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நிலக்கடலை விதைக்கும் இயந்திரம். ஒரு எளிமையான நிலக்கடலை விதைக்கும் இயந்திரம் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆள் மட்டும் வந்து ஹேண்டில் பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சு எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத காமிச்சோம். இந்த இதில் வந்து எளிமையான ஒரு சின்ன ஒரு மிஷினை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த நிலக்கடலை விதைக்கும் இயந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப்பு. இது ஒரு சின்ன ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா பருப்பு விதைக்கிறதுக்கான ஒரு சின்ன கிளிப் மாதிரி இருக்கும். நம்ம பார்த்தோம்னா ஒரு துணி காய போகிற கிளிப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி லிவரை பயன்படுத்தி அது கீழே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் யூஸ் பண்ணி முன்னாடி தள்ளிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோலர் கொடுத்துருக்காங்க. பருப்பு விதைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மூடிட்டு வரக்காக இந்த இது வந்து இந்த இரும்பு ராடு உங்களுக்கு அந்த விதைச்ச பருப்பை கரெக்டாக மூடி விட்டு வந்துடும். பின்னாடி இருக்க மண்ணை இது பண்ணும். இந்த ஹேண்ட்பர் யூஸ் பண்ணி நீங்கள் தள்ளிக்கலாம் முன்னாடி. அடுத்ததாக இந்த உள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கீழே ஒரு சின்ன செட்டப் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கழுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பருப்பை நீங்கள் எடுக்கிறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் வேறு நிலக்கடலை மட்டும் இல்லை பருத்தி மக்காச்சோளம் எது விதைக்கிறனாலும் நீங்கள் இந்த செட்டப் மாற்றணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லிவர். இதை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் கரெக்டான பருப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். இதில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பல்லு பல்லாக கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொரு தானியத்துக்கும் ஏற்ற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மாறிடுங்க. இந்த சின்ன லிவரை நீங்கள் போடும்போது தான் வந்து கரெக்டாக பருப்பு எடுத்து கொடுக்கும். இதை பார்த்தீங்கன்னா குட்டி லிவர். ஸோ இதில் பார்த்தாவே தெரியும் குழி குழியாக இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்து அது ஒவ்வொரு அந்த கிளிப்லேயும் வெளியே விடுங்க. அடுத்து உள்ளே இருக்க அந்த லிவரையும் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பருப்பை வந்து டைரெக்டாக அப்படி வெளியே எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே பருப்பை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது உங்களுக்கு பார்த்தா தெரியும். கீழே சுற்றும்போது அந்த அந்த முன்னாடி காமிச்ச அந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி விடுது. ஓப்பன் பண்ணி விட்டு உடனே பருப்பு வந்து அதில் ஒரு பருப்பு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த பருப்பு நீங்கள் அந்த தள்ளின உடனே அது க்ளோஸ் பண்ணிக்கும். அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பருப்பு வந்து எதுவுமே விழுகாதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், அதாவது நீங்கள் பருப்பை கொட்டி வைக்கிறது. நீங்கள் பெரிய பெரிய பொட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க மிஷினரிஸ் டிராக்டரில், ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொட்டி 3 to 4 kg வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இதில் கொட்டி வச்சுட்டு 4 kg முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மறுபடி கொட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு ஃபைபர் டேங்க்கு, கண்ணாடி கிடையாது உடையிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் நல்லாவே தாங்குது, ஹெவியாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லிவர்லாம் இருக்கும். இந்த லிவர் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக பருப்பு எடுத்து உங்களுக்கு கொடுத்துருங்க. நான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இதில். ஸோ பருப்பை வந்து நம்ம விட்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து இது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கும் பாருங்கள். நீங்கள் பருப்பு விட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணி மீதம் இருக்க பருப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் டேங்கில் கொட்டிட்டீங்க, அது வந்து இங்கே ஸ்டோரேஜ் ஆயிரும். அதை வந்து மறுபடியும் எடுக்கிறதுனா நீங்கள் இந்த மாதிரி இந்த மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொட்டிக்கலாம் எங்கே வேணுமோ. நீங்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் இல்லாமல் எல்லா பருப்பையும் பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இது ஒருத்தரே வந்து தூக்க முடியும், மீதி போனால் ஒரு 10 to 15 kg தான் இருக்குங்க இந்த மிஷினு. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து பருப்பை வந்து இல்லை எனக்கு இந்த இடத்துல விட முடியல டிராக்டர் போகலை அப்படின்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணடினா பல பலன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபைபர் எதுக்குன்னா எனக்கு ஆழம் அதிகமாக வேணும், நான் வந்து ஒரு 1/2 விடுறேன் 1 inch விடுறேன் எனக்கு கொஞ்சம் ஆழம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் விதைகளை பொறுத்து நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம். இந்த லிவர் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க கழட்டும் போது. இந்த லிவரை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா பருப்புகள் ஒவ்வொரு விதைகள் பார்த்தீங்கன்னா பருத்தி விடலாம், மக்காச்சோளம், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, நிலக்கடலை எது வேணால் விடலாம். நீங்கள் வந்து அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நிறைய லிவர்ஸ் இருக்குது, அவங்களே கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிவர் இருக்குது, அது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இத்தனை வகையான லிவர் இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் எது வேணுனாலும் யூஸ் பண்ணி அந்த எந்த பருப்பு எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதைகளை பொறுத்து அதோடய சைஸ் வந்து மாறுபட்டுருக்கு. ஓகே வாங்க, மாட்டிட்டு அடுத்தது நம்ம ஓட்ட போகலாம் காட்டுக்குள்ளே. ஸோ அந்த ஒரு சின்ன லிவர் வச்சாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இன்னொரு சின்ன சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நீங்கள் மாட்டி தான் மாட்டணும், மாட்டாமல் மாட்டினீங்கன்னா பருப்பு விழுகாது. அதை எடுத்தாச்சு, வாங்க மாட்டிடுவோம். உள்ளே வச்சாச்சு, அவ்வளோதாங்க, லாக் ஆயிடுச்சு. உள்ளே வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டி தீர்ந்த உடனே நீங்கள் கொட்டிக்கலாங்க. இந்த டேங்க்கில் வந்து நீங்கள் எவ்வளோ பருப்பு வேணுமோ 3 கிலோ வரைக்கும் பிடிக்கும். நீங்கள் கொட்டிட்டு அடுத்து வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறை. இது வந்து நாங்கள் வாடகைக்கும் ஓட்டிகிட்ருக்கோம். அந்த வாடகைக்கு என்ன ஓட்டுறதுக்கான கீழே காண்டாக்ட் நம்பரும் நான் தரேன், நான் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்ககிட்ட டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வாடகைக்கு வேணும்னா உங்கள் தோட்டத்துக்கு ஈஸியாக விட்டுருவாங்க. வந்து ஒரு எளிமையான முறை, ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதுமானது. உங்களுக்கு டிராக்டரை விட அதில் காசு ரொம்ப கம்மியாக வரும். அதுவாக வந்து பார்த்திங்கன்னா காடு இருக்காது. உங்களுக்கு பருப்புகள் நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறை, இந்த மாதிரி ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணிக்கும். பின்னாடி போகிற அந்த ராடு வந்து உங்களுக்கு அப்படி க்ளோஸ் பண்ணி நீட்டாக மூடி விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு பருப்பு சேதமாகாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் விடலாம். இது பார்த்திங்கன்னா விட்ட, இது நம்ம தோண்டி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச், அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. 1 இன்ச்சில் 2 இன்ச் அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஆழத்துக்கு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஆழம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான முறை. இங்கே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து இந்த பருப்பு விழும் அப்படிங்கிறத. இதே சில பருத்திகள் இதெல்லாம் வந்து நான் தூரமாக வேணும்னா தூரமாகவும் அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட வந்து போடுறதுக்கான அவைலபிலிட்டி இருக்குது, நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தூரமாக உங்களுக்கு வந்து பருப்பு போட்டு கொடுக்கும், எந்த ஒரு புழக்கமாகாது. எளிமையாக எந்த இடத்துல வேணால் நீங்கள் இதை கொண்டு போய்க்கலாம், பயன்படுத்திக்கிங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அதோடய அளவு. 15 சென்டிமீட்டர், அதாவது பார்த்திங்கன்னா 1/2 அடி, 1/2 அடிக்கு ஒரு பருப்பு வந்து விழுகுது. இதே நீங்கள் தூரமாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பருப்பு வந்து கிட்டக்கிட்ட முளைக்காது. இதே மாதிரி உங்கள் தோட்டத்தில் காட்டில் வந்து பருப்பு விடணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். கோபிச்செட்டிப்பாளையம், சத்தி, அத்தானி, நம்பியூர் இந்த மாதிரி ஈரோடு பகுதியில் எல்லாமே வந்து உங்களுக்கு விட்டுத்தராங்க. அதுக்கான கீழே வாடகை விவரம் நான் கீழே கொடுத்துருக்கேன். மணிக்கு வந்து 100 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் கீழே கூப்பிட்டு பேசிக்கிங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.